சாந்தி. 30/7/2018. நம்ம வந்து எது வரைக்கும் சத்தியுக ராஜ்யம் வந்து ஸ்தாபனையாகலையோ அது வரைக்கும் சுகமான தூக்கம் தூங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சபதம் செய்ய சொல்கிறாரு. நாங்கள் வந்து தூய்மையாக்கி எல்லாரையும் தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்க சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து நைட்டெல்லாம் தூங்காமையே வந்து அப்பா நம்மளை இருக்க சொல்ல மாட்டார், ஏன்னா அது இருக்கவும் முடியாது. அந்த தூக்கங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதிலெல்லாம் வந்து நம்ம சுகத்த மகிழ்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இதுலேயே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. நம்ம உண்மையான சுகத்தை அனுபவிக்கணும், கலியுகத்தோட தொடர்பே இல்லாமல் நிம்மதியான சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சத்தியுகத்தில் தான் முடியும். இப்போ சங்கம யுகத்துக்கு வந்துட்டப்பா நாங்கள் சுகமாக இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இங்கே கூட நமக்கு மாயா வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது நிரந்தர சுகம்னே சொல்ல முடியாது. இந்த துக்கமே இல்லாத உலகமான சத்தியுகத்துக்கு எப்போ போகமோ அப்போ தான் வந்து நம்ம உண்மையான சுகத்தை வந்து அனுபவிக்க முடியும். அதனால வந்து அதை ஒரு நம்ம வைராக்கியமே எடுக்க சொல்கிறாரு. சீக்கிரமாக தூய்மையாகவும் நம்ம சத்தியுகம் போகணும், நம்ம சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்மளை உறுதியாக இருக்க சொல்கிறாரு. இப்போ கலியுகத்தில் மரணம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், இந்த உடல் உயிர் பிரிஞ்சிருது, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சங்கம யுகத்தில் கூட மரணம் இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அப்பாட்ட வந்து நல்லா நாணம் கேட்குறாங்க, அந்த நாணத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. வந்து வெற்றி மாலையிலே வந்து வரக்கு முயற்சி செய்கிறாங்க, 3வது 4வது இடம் கூட வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நாணத்துலேயே இல்லாமல் போயிடுறாங்க. இதை தான் வந்து அப்பா மரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சங்கம யுகத்தில் பழக்கமே ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஏன் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஸ்ரீமத் படி நடக்காமல் விட்டுருப்பாங்க, அதனால் வந்து மாயை ஈஸியாக அவங்கள தோற்கடிச்சிரு அப்படிங்கிறாங்க. தெரியாமல் ஒரு சிலர் வந்து வராமையே இருக்கிறாங்க, அவங்களும் தோல்வி அடைகிறாங்க. அப்பா நாணமே கிடச்சுமே வந்து ஒரு சிலர் வந்து வெற்றி அடைய முடியல, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்பாவுக்கு சொந்தமாயிட்டு அவங்க கையை விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம இறக்கறதுக்கு சமம். நம்மளோட நல்லது எல்லாமே, அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து அழிஞ்சிரும், துரதிர்ஷ்டங்கிற கோடு வந்துரு. ஏன் அப்படின்னா திரும்ப அவங்க நரகத்துக்கே தான் வரணும். இவ்வளோ நாணம் புரிஞ்சுமே வந்து அது வேஸ்ட்டாக போயிடுது. அதனால வந்து நம்ம மாயாவுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இப்போ சாதாரணமாக நம்ம கேட்குறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம், இதெல்லாம் விட மெயின் எப்படின்னா அப்பாவோட ஸ்ரீமத் படி நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம அப்பா கிடைக்கிறதுக்கு முன்னால் அசுர குடும்பத்தில் இருந்தோம் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து நம்ம அப்பாவோட குடும்பத்துக்கு, ஈஸ்வரிய குடும்பத்துக்கு நம்ம சொந்தமாயிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்பா தான் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து துர்க்கதியிலிருந்து சற்கதி கொடுக்குறாரு. எல்லாருக்குமே கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம வந்து சத்தியுகத்தில் வர்றோம். அப்புறம் அதே போல் அப்பாவுக்கு அதிக பக்தி செய்வாங்க. இப்போ குடும்பம் வேண்டான்ட்டு போய் வெளியில் தூய்மை இருக்கிறவங்க இருக்காங்க, இந்த குருமார்கள் சாது சன்னியாசிகள் இவங்க வந்து தூய்மையாக இருக்காங்க, ஆனால் வந்து அப்பாவோட நாணம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அடுத்தது வந்து துவாபர யுகமெல்லாம் வரையில கொஞ்சம் முன்னால் வந்து அவங்க வருவாங்க. எதுவுமே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் வந்து தூய்மையே இல்லாமல் அவங்க சரீதை விடுறாங்க, கலியுக தொடர்புலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து தமோல வருவாங்க, அந்த நரகம் வர்றப்ப தான் அவங்க வருவாங்க. இந்த மாதிரி பதவி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து அப்பா எப்பவுமே விடக்கூடாது, இதில் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கணும். மாயாவும் வந்து அந்தளவுக்கு நம்மளை விளக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது, அதனால் அப்பா ஸ்ரீமத் படி இருக்கணும் அந்த நினைவில் வந்து கரெக்டாக நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே தான் வந்து
வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது வந்து நமக்கு சொர்க்கத்தில் இருந்ததே இல்லை, சத்யுகத்திலே இல்லை, திரேதா யுகத்திலேயும் இல்லை, துவாபர யுகத்தில் கூட முதல் முதல்ல நம்ம இருக்கிறப்ப இல்லை. எல்லா ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தங்களாக வர 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 அந்த பாதி நாளுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து குழந்தைகள ரெண்டு விதம் இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. ஒன்று வந்து சொந்த குழந்தைகள், இன்னொன்று வந்து மாற்றாந்தாய் குழந்தைகள். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த மாற்றாந்தாய் குழந்தைகள் வந்து அப்பா சொல்கிறதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சொந்த குழந்தைகள் எந்த மாதிரி இருப்பாங்கன்னா, கணக்கு வழக்கு எல்லாமே டெய்லி அப்பாட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன தொழில் செஞ்சாலும், ஏதாவது வியாபாரம் செஞ்சாலும் அப்பாட்ட டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் நடக்கிறதுல வந்து என்னென்ன கஷ்டம் வருது, என்னென்ன இருக்குது, அது வந்து அந்தந்த ஆத்மா செய்கிற தொழிலை பொறுத்து, அவங்க பிரச்சனையை பொறுத்து அது எல்லாமே அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பா மேலே வந்து முழு அன்பு உண்மையாக வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம இனி வந்து கண்டிப்பாக அப்பாட்ட எல்லா கணக்கு வழக்கையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இதுக்கு முன்னால் கூட நம்ம கொடுக்காமல் இருந்திருந்தாலும் அவரே சொல்லிட்டார், இனி வந்து கொஞ்சம் நம்ம தூங்குற கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து அப்பாட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம் எடுத்து, இன்றைக்கி நம்ம ஏதாவது விஷயம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குதா, ஏதாவது விஷயம் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம், அது எல்லாமே அப்பாட்ட சொல்லிடும். நம்ம மனசில் எந்த பாரத்தையுமே நம்ம வச்சுக்கூடாது. அதுலேயே குழந்தைங்க வரிசைப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அப்பா சொல்கிறது கரெக்டாக செய்கிற குழந்தைங்க இருக்காங்க, ஒரு சிலர் வந்து அதை கரெக்டாக செய்யாத குழந்தையும் இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட இங்கே சாட்சாத்காரம் கிடைக்குது. ஆனால் வெளியிலலாம் என்னும்பாங்கன்னா, இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதோடய அர்த்தம் அது இல்லை. அப்பா வந்து கொடுக்குறாரு, அவங்கள வந்து செய்ய வைக்கிறாரு, அந்தளவு முயற்சி செய்கிறாங்க அவங்க, யோகா பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சாட்சாத்காரமும் அவங்களுக்கு கிடைக்குது. வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு ஆத்மா இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டின் மதத்தில் அவங்க இருந்தால் இயேசுவை எடுத்துக்கிறாங்க, முஸ்லீமாக இருந்தால் அல்லாவை எடுத்துக்கிறாங்க, இந்துவாக இருந்தால் வந்து கிருஷ்ணர் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க மதத்தை பொறுத்து. ஆனால் வந்து உண்மையான கடவுள் யார் அப்படின்னா, அது பரமாத்மா மட்டும்தான். ஏன்னா அவர் தான் பிறப்பிறப்புக்கு எல்லாமே வராமல் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து நமக்கு அப்பா பகவான் சொல்ல முடியாது. அவங்க வந்து உயர்வான தன்மை அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம சகோதரன் சகோதரி அந்த மாதிரி தான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க மனித பிறப்புக்கு வந்து வந்துட்டாங்க. இதில் வந்து கிருஷ்ணருக்கு மகிமை சொல்கிறாங்க, ஆனால் ராமருக்கு வந்து அதை விட மகிமை சொல்கிறாங்க. இதுவே வந்து நாடகத்தை குழப்பிட்டாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டு யுகத்தில் 16 கலையோடு இருந்திருக்கிறாரு, ராமருக்கு வந்து 2 கலை கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த உலகத்துக்கு தான் வர்றாரு. அப்படிங்கிறப்போ நம்ம கிருஷ்ணரை தான் முன்னால் வைக்கணும், ஆனால் மாற்றி ராமரை வச்சுட்டாங்க. இப்படி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அந்தந்த மாதிரி வந்து எல்லாமே எழுதிடுறாங்க. நம்ம வந்து மெயின் என்னென்னா, தூய்மையாகணும். ஏன்னா ஆத்மா வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை வந்து நம்ம தூய்மை பண்ணால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போ ஓரளவுக்கு அழுக்கு அப்படின்னா அதை சீக்கிரமாக தூய்மை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்லேயே வந்து நல்லா ஒயிட் கலர் இருக்குதுன்னா அதில் சின்ன கரை இருந்தால் ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியும். ஃபுல்லாக பயங்கர கரை ஆகிடுது அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து மாறிடும், ப்யூர் ஒயிட்டுங்கிறது கிடைக்காது, அதோட தன்மையே மாறிடும். அதை விட ரொம்ப கரை ஆகிடுது அப்படின்னா அதை நம்ம க்ளீனே பண்ண முடியாது, அந்தளவு ஆயிரும். ஒரு ட்ரெஸ்ஸோட நிலைமையே இப்படின்னா, பல பிறவியாக பாவம் பண்ணி பண்ணி எல்லா பாவத்தையும் வச்சுட்ருக்க அந்த ஆத்மாவோட நிலைமை வந்து எவ்வளோ ஒரு மோசமானதாக இருக்குது. அதனால வந்து நம்மளால் வந்து எதுவுமே முடியாது அப்படிங்கிறக்காக தான் அப்பாவே வந்து நம்மளை தூய்மையாக்குறாரு. இப்போ ஒரு சில மனசுங்க சொல்கிறாங்களாமா, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாம், அதில் எந்த தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்னா, அவங்களோட குரு மாதிரி யாராவது இருந்திருப்பாங்களாம், அவங்க சாப்பிட்றாங்க, நாங்களும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரோட பழக்கம் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ ஆத்மாவே நம்மளது வேறு வேறு அப்படிங்கிறப்போ, ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அவங்க செய்கிறது தவறு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது, அது சரி அப்படின்னா மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய பழக்கம் கூட நமக்கு இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துட்டுருக்கோம், அதெல்லாமே கண்டிப்பாக விட்டுறணும்.
நம்ம சங்கம் யுகத்தை அப்பா குழந்தைக யாரும் சாப்பிட மாட்டா, இருந்தாலும் கலியுகத்தில் இருக்கிறவங்க வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்களாம்மா, மற்றவங்களையும் வந்து சந்தோஷப்பட வைக்கிறாங்களாம்மா. அந்த குழந்தைகளுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேச்சு வந்து வரம்புக்குட்பட்ட பேச்சாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதில் வந்து கண்டிப்பாக ஆன்மீகத்தன்மை இருக்கணுமாம்மா. சும்மா நம்ம பேசுகிறோம் வாய்க்கு வந்ததை அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பேச்சு வந்து கரெக்டாக இருக்கணும், அதில் வந்து ஆன்மீகத்தன்மை இருக்கணும், அதை அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் தான் மரியாதைக்குரிய குழந்தைங்க அப்படிங்கிறாரு. நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக சக்தி வந்து அதிகரிச்சுட்டே வரணும். அந்தளவுக்கு அப்பா தொடர்பிலேயே இருக்கணும். ஓம் சாந்தி.